பிரீதா நான் சொல்றது கேளு பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறானே இவனே பெரிய மெண்டல் இவன் என்ன பார்த்து மெண்டல்னு சொல்றான் ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு போறான் சரிமா நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லணும் நான் சொல்றது கேளு அது கொஞ்சம் விடுங்க இப்போ நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு என்னோட எங்கேஜ்மென்ட் என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய நாள் எனக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு உரிமை இருக்குல ஆனா இன்னைக்கு போய் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான் இல்லமா இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா फ्रेंड्स ना இப்படி தான் இருப்பாங்களா फ्रेंड्स நான் தன்னோட ஃப்ரெண்டோட சந்தோஷத்துல அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி கண்டதெல்லாம் பேசிட்டு போலாமா நான் சொல்றது கேள நான் இப்போ என்னதான் பண்ண நீங்களும் இங்க இருந்தீங்க தானே நான் என்ன பண்ண எல்லாரும் டான்ஸ் ஆனாங்க நானும் டான்ஸ் ஆனேன் எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆனேன் இதுல போய் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுக்காக வீணா என்கிட்ட பேசிட்டு போறான் கொஞ்சம் கூட இவன் பாக்குறதுக்கு ரிஷப் சாரோட தம்பி மாதிரி இல்ல நிறுத்துறியா கரெக்ட் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் நான் எவ்வளவு நேரமா உன்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்றத கேட்கவே மாட்டேங்கறியே தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா ரொம்ப நல்லது நீங்களே இவன மாதிரியே பேசுங்க எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல சொல்றத கேளு என்ன இது இவ்ளோ என்கிட்ட பேசாம போயிட்டா இப்போ நான் என்ன பண்றது என்ன பண்றது ஐயோ பிரீதா உன்ன அந்த பிருத்வி ஏமாத்திக்கிட்டு இருக்கா அது உனக்கு புரியவே இல்ல என்ன இவ ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறா இன்னைக்கு இந்த பொம்பளை நான் சும்மா விட மாட்டேன் இருடி வர ரொம்ப தூரத்துல இருக்குல்ல அத போக ரொம்ப நேரம் ஆகும் ஹாய் ஆல் உங்களுக்கு இந்த எங்கேஜ்மென்ட் ஃபங்க்ஷன் பிடிச்சிருக்கா ஐ மீன் எனக்கு இந்த அரேஞ்ச்மென்ட் சத்தமா பிடிக்கல இவ்ளோ மோசமா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ஐ மீன் பாருங்க இங்க எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கு அண்ட் ஓ ஏன் கரீனா இப்படி பேசுறீங்க நாங்க அப்படி என்ன இங்க தப்பு பண்ணிட்டோம் தப்பா ஹா உங்களோட அந்த மேட் இருக்கல அவ பேர் என்ன ஜானகி ரைட் அவ இப்பதான் என்ன இன்சல் பண்ணிட்டா நான் அவகிட்ட அப்படி என்ன கேட்டேன் ஒரு கிளாஸ் ஜூஸ் கேட்டேன் பாசமா அவ்ளோதான் انا அவ முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாதுன்னு மட்டும் இல்ல ஆட்டிட்யூட் காட்றா ஹவ் டே ஷி ஐ அம் சாரி டு சே இந்த சரளா இருக்காங்கல இவங்களோட இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த பார்ட்டீஸ்ல இருக்கல ரொம்ப பேட்லி ஆர்கனைஸ்ட் நான் செகண்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன் அண்ட் ஐ அம் சோ டிசாப்போயிண்டட் இங்க கெஸ்ட்க்கு மரியாதை கொடுக்கறத விட்டுட்டு அவங்களே அவமானப்படுத்துறாங்க வந்த விருந்தாளிகளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்க சர்வன்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்களா இதுல ரொம்ப மோசமா இருக்கு இந்த ஜானகி ஏன் இப்படி நடந்துக்கறா எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது கரீனா அவ பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கறேன் நீங்க எனக்காக அவள மன்னிச்சிருங்க நான் ஒரு நிமிஷம் என்ன பாத்துட்டு வந்தறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்க குடும்பத்துல யாருமே தெரிஞ்சிறதுக்கு வாய்ப்பே இல்ல இல்லடா அப்படி என்ன கேட்ட எனக்கு பசிக்குது சாப்பாடு எங்க இருக்குன்னு சாதாரணமா தான் கேட்டேன் அதுக்காக சாப்பாடு வைக்கிறதுக்கு இன்னும் நேரம் ஆகும் சொல்றா கொஞ்சம் இருங்க நான் சாப்பாடு வைக்க சொல்றேன்னு சொல்லலல இங்க உங்ககிட்ட நாங்க நல்ல சர்வீஸையே எதிர்பார்க்கல அதுக்கு நான் பசியோட வெயிட்ல கரீனா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க ஏன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீங்க எப்படி பசியோட போல அது மட்டும் இல்லாம சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்குன்னு அப்பவே தம்பி என்கிட்ட சொன்னா பஃபே வைக்க போறாங்க எங்க 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 பஃபே எனக்கு தெரியவே இல்லையே சாப்பாடு எங்க ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க நான் எடுத்து வைக்க சொல்றேன் சாரிங்க அப்புறம் உங்க ஸ்டூபிட் சர்வன்ட்க்கு கொஞ்சம் மரியாதை கத்து கொடுங்க ஹவ் டே ஷி டாக் டு மீ லைக் தட் சாரிங்க நான் இப்ப எடுத்து வைக்க சொல்றேன் பிரீதா பிரீதா சொல்றது கேளுமா சாரிமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு கரண்க்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஷர்லின ஒருத்தனோட பார்த்தமா நான் யார் கூட பார்த்தேன்னு சொன்னா அதை நீ நம்ப மாட்டே இப்பெல்லாம் நீ கொஞ்சம் ஓவரா பேசுறல எதுக்காக கரீனா கிட்ட மரியாதை இல்லாம நீ பேசுன நான் வேற என்ன பண்ணுவேன் அவங்க மட்டும் என்ன எல்லார் கூடயும் பாசமாவா பேசுறாங்க எதுக்காக அவங்கள இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்க என்ன பேசுற ஜனகினி யாரை கூப்பிடணும் கூப்பிட கூடாது நீ எனக்கு சொல்லி தெரியா 10 பேர் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாவ என்னால அவகிட்ட எதுவுமே பேச முடியல எனக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாவ நம்மளோட எந்த ஃபங்க்ஷனும் சரியாவே நடக்கிறது இல்லையா அத கேட்டுக்கிட்டு நான் வாயை மூடிட்டு பேசாம இருந்தேன் எதுவும் பேச முடியல இதுக்கெல்லாம் நீதானே காரணம் ஓ வேலைய ஒழுங்கா பண்ணாம இங்க அங்கே சுத்திக்கிட்டு இருக்கல்ல ஐயோ அவங்க சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அவங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நான் அவங்க இடிச்சதோ அவங்க இப்படி இப்படி தொடச்சிட்டாங்க அது மட்டும் சரியா சரி ஓகே அதுக்கு என்ன பண்ணனும்ங்கற அவகிட்ட நான் சண்டை போடணுமா அவங்க இன்னைக்கு நமக்கு விருந்தாளி அவங்களை எதுத்து எதுவும் பேச முடியாது நம்ம நான் ரொம்ப நேரமா உங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நான் எதுவும் கேக்குற மாதிரி இல்ல நீ போய் உன் வேலைய பாரு ஓ மா அட நீங்க எதுக்கு என்ன கொண்ணு இல்ல நீ டென்ஷன் ஆகாம இருமா இன்னைக்கு உனக்கு நல்ல நாள் இல்ல நீ சந்தோஷமா இருக்கணும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் சரியா போயிடும் பாரு எத பத்தியும் கவலைப்படாத நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கறானேன்னு பாக்குறேன் இல்லனா திரும்ப யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க சரிமா வந்துடுறேன் ஜானகி ஆண்டி இப்ப என்கிட்ட ஷர்லினா ஒருத்தனோட பார்த்தேன்னு சொன்னாங்க
அப்படினா அந்த ஷர்லினோட பாய்ஃப்ரெண்ட் இப்போ இந்த ஃபங்ஷன்ல தான் இருக்கானா? Congratulations. Na already unakku congrats pannitene. Anyway. Unakku enna da venu Sherlyn? Nee endha urimaila enkitta vandu ipdi kittit irukka? Enakku enna venu? Enna venda? Idhella edhukku nee therinjikkanum? Nee thappana direction la porenu unakku thonala? Epo nee unoda pudhu life la concentrate pannanum. நீ என்ன பத்தி யோசிச்சு ஏன் பக்கம் அம்பு விடணும்னு நினைச்சேன்னா எப்பவுமே தோத்து தான் போவ. மத்தவங்க லைஃப்ல தலையிடற பழக்கத்தை நீ விடவே மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? எனக்கு ரிஷப்க்கு நடுவுல நீ எதுக்காக வரணும்னு நினைக்கிற? ரியலி? நிஜமாவே ரிஷப் சார் உன்னோட லைஃப்ல முக்கியமா என்ன? உனக்கு எங்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் நடக்க போகுது. ஆனா உன்னோட லைஃப்ல ரிஷப் சார்க்கு வேல்யூ இருக்குற மாதிரி எனக்கு தோணல. நீ நெருப்போட விளையாடுற ஷர்லின். கண்டிப்பா இதுக்கு நீ வருத்தப்பட போற. நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன நெருப்பு? என்ன விளையாட்டு? நான் ரிஷப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷமா அவரோட வாழணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ தானே பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்க போற. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அதாவது ரிஷப? பிஹேவ் யுவர் செல்ஃப் ஷர்லின். உன்னால எப்படி இவ்வளவு கேவலமா யோசிக்க முடியுது? இன்னைக்கு எனக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. கடவுளையும் இங்க இருக்க எல்லாரையும் சாட்சியா வச்சு நடந்திருக்கு. என்னோட வாழ்க்கை முடிவாயிடுச்சு. ஆனா என்னோட மனசுல ரிஷப்கான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உன்னோட கேவலமான மனசுல நினைச்சனா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுரு. என்னன்னா உன்ன மாதிரி கிடையாது. நிஜமாவே உன் தைரியத்தை புகழ்ந்தே ஆகணும். நீ ரொம்ப மோசமானவ. நீ ஏன் மேல பழி போடுறியா? ஒருத்தங்க தப்பா நடந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் மத்தவங்க பண்றது தப்பா தெரியும். நீயே தப்பானவதான். உன்ன மாதிரி மத்த பொண்ணுங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறல்ல. நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. நான் இங்க இருந்து போறேன். நான் ஒன்னும் யோசிக்கல. உனக்கு இன்னொருத்தன் கூட அஃபேர் இருக்குங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ போய் சொல்லிட்டு இருக்க. ரிஷப் முன்னாடி என்ன தப்பானவளை காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு ரிஷப் மேல ஒரு கண்ணு இருக்குல்ல, அதனாலதான். ஜானகி ஆண்டி உன்னை இன்னொருத்தம் கூட பாத்துருக்காங்க. அவ யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் முன்னாடி உன்னை நிக்க வச்சு உன்னோட உண்மையான முகத்தை நான் காட்டுவேன். நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. Oh my god. நான் எதுக்காக ஷர்லின் கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன்? முதல்ல ஜானகி ஆண்டி கிட்ட பேசி அவ யாருங்கற விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட நான் பேசிருக்கணும். நான் ரொம்ப பெரிய முட்டாள். பிருத்வி, இப்போ நம்ம என்ன பண்றது? அந்த 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 பிரீதா வந்து என்கிட்ட பேசினா அவ என்கிட்ட பொறுமையா இரு. இல்ல, நீ என்ன சொல்றங்கறதே எனக்கு புரியல. தெளிவா சொல்லு, நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? யாரு? என்ன? உனக்கு இது சின்ன விஷயம் கூட புரியலையா? அந்த ஜானகி இருக்காங்கல, அவங்க பிரீதா கிட்ட சொல்லிடுவாங்க. அது என் கூட ஒருத்தர் இருந்தா அது வேற யாரும் இல்ல, நீ தானே சொல்லிடுவாங்க. அவங்க பிரீதா கிட்டயும் சொல்லுவாங்க, எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க. ஓ, அது அந்த ஜானகி தானா? அப்படின்னா நீ பயந்த மாதிரி இப்போ நடந்துருச்சு பாத்தியா? அங்கதான் எல்லாரும் சாப்பிட போறாங்க. எதுக்கு பிளேட் எல்லாம் இங்க இருக்கு? எடுத்துட்டு போய் வைங்க. சீக்கிரமா வேலையை முடிங்க, போங்க. வேற ஏதாவது வேலை இருக்கா?
சரி எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு நான் போய் ஜானகி ஜானகி இன்னும் ஸ்வீட் வைக்கவே இல்லையே அண்ணா நான் ரொம்ப அவசரமா போய் ஆகணும் என்னோட எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் சரியா நான் கொஞ்சம் வந்துடுறேன் இங்க பாரு ஜானகி நான் சொல்றத கேளு என்கிட்ட ஆளுங்க கம்மியா இருக்காங்க நாம எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் எல்லா வேலையையும் முடிக்க முடியும் ப்ளீஸ் நான் சொல்றத கேளு இங்க பாரு போன முறையே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதனால இந்த முறை எந்த பிரச்சனையும் வர கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு அர்த்தமும் இல்ல உங்களுக்கு உண்மை என்னன்னே தெரியாது ஏனா என்ன நான் முதல்ல பிரீதா கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் அட நில்லு இவளுக்கு என்னாச்சு ஏதாவது யோசி பிருத்வி ஏதாவது பண்ணு எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுவனு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல பிருத்வி ஒருவேளை நம்மள பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுனா நம்ம உழைப்பு நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடும் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடும் சீக்கிரம் ஏதாவது யோசி ஏதாவது ஒன்னு பண்ணி ஆகணும் ஐயோ நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்பதான் என்னால ஏதாவது யோசிக்க முடியும் பேபி பேபி நீ கொஞ்சம் அமைதியா இரு எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு எதுவா இருந்தாலும் சீக்கிரமா யோசி பிருத்வி நம்ம கிட்ட டைம் இல்ல பேபி இப்ப கூட நான் உனக்கு துணையா தான் இருக்கேன் இருக்கல ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த பிருத்வி பேபி உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது ப்ளீஸ் எனக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டைம் கொடு நம்ம ரகசியம் எல்லாரும் முன்னாடியே வந்துருச்சுன்னா எல்லாரையும் நினைக்க வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல பிருத்வி தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு பேபி நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு நான் தான் சொல்றேன்ல உனக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பா எதுவும் ஆகாது மாரி கேவலமானவங்கள என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது மனசாட்சியே இல்லையா உங்களுக்குலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க ரெண்டு பேர் ரூம்ல கட்டி பிடிச்சிருந்ததை நான் பார்த்தேன் இப்ப மறுபடியும் அதே கேவலமான விஷயத்த நான் என் கண்ணால பாக்குறேன் அட கேவலமா இல்ல வெளியே ஃபங்க்ஷன் நடக்குது அதை விட்டுட்டு வந்து இப்படி எல்லாம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல கடவுள் மேலையும் பயம் இல்ல மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா உங்களுக்குள்ள இவ்வளவு கேவலமான எண்ணம் இருக்குன்னா எதுக்காக பிரீதாவையும் ரிஷபையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்க அப்படி உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க அவங்க வாழ்க்கைய அழிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க அது ஒண்ணும் இல்ல ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஆமா அவர் என்ன கட்டி பிடிச்சாரு நானும் அவரை கட்டி பிடிச்சேன் ஆனா நாங்க ஹக் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கிட்டோம் வேற எதுவும் இல்ல நீங்களே பாத்தீங்கல்ல என்கேஜ்மெண்ட்காக மத்தவங்களும் பிரீதாவை ஹக் பண்ணதை பாத்தீங்கல்ல அத நான் பிருத்வியை கீழே பாக்கல அதுக்காக தான் நான் இப்ப பார்த்ததும் நல்ல ஃப்ரெண்டா ஹக் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணு வேற எதுவும் இல்ல என்ன பார்த்த என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா பிரீதாவை கட்டி பிடிக்கும் போது எல்லார் முன்னாடியே அவளை கட்டி பிடிச்சாங்க அதுதான் வாழ்த்துறது ஆனா நீ பண்றது பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும் உன்னை விட அதிகமா 20-25 வருஷம் உலகத்தை பாத்திருக்கேன் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தங்க கட்டி பிடிக்கிறதுல என்ன அர்த்தம்ன்றது என்னால புரிஞ்சுக்க முடியும் நீ நிஜமாவே இவரை வாழ்த்துறதா இருந்தா எல்லாரும் முன்னாடியே வாழ்த்திருக்கலாம்ல யாருக்கும் தெரியாம தனியா வந்து ரூமுக்குள்ள எதுக்காக அவரை கட்டி பிடிச்ச பதில் இருக்கா என்ன பதில் இருக்கா ஆண்டி அது வந்து ஏய் நிறுத்த என்ன சொன்னாலும் சரி அத நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா நீங்க சொல்றது பொய்யினே எனக்கு நல்லா தெரியும் உங்கள மாதிரி கேவலமான ஆளுங்களுக்கு இவ்வளவு மரியாதையான வீட்டுக்குள்ள வர எந்த தகுதியுமே இல்ல நீங்க பண்ண வில்லத்தனம் போதும் இதுக்கப்புறம் உங்களோட உண்மையான முகம் எல்லாருக்குமே தெரிய போகுது நான் உங்களை பத்தி உண்மையே சொல்ல போறேன் இப்ப நான் இந்த விஷயத்த சர்லாக்கா கிட்டயும் பிரீதா கிட்ட மட்டும் இல்ல நான் ராக்கி குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் நான் கத்தி கத்தி உங்க ரெண்டு பேரை பத்தியும் சொல்ல போறேன் இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காது உனக்கு பிரீதாவோடையும் உனக்கு ரிஷபோடையும் கல்யாணம் நடக்காது சூப்பர்பா உன்னை நல்லவன் நினைச்சா இவ்வளவு கேவலமா இருக்க உன்ன ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சுத்தமா பிடிக்கல உன்னோட முகமே நல்லா இல்ல நீ ரிஷப்க்கு தகுதியானவளே கிடையாது ரிஷப்க்கு என்னோட பிரீதா தான் தகுதியானவ இப்ப பாரு உன்னோட கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாரு பாத்துக்கிட்டே இரு நான் விட மாட்டேன்
என்னாச்சு? வலிக்குதா? கஷ்டமா இருக்கா? எங்க ரெண்டு பேருக்கும் கூட உன்ன மாதிரி ஆளுங்க எங்க வாழ்க்கையில தலையிடும் போது கஷ்டமா தான் இருக்கு. இது உண்மைதான். நான் காதலிக்கிறது ஷர்லினை தான், அந்த பிரீதாவை இல்ல. என்னோட ஷர்லின் என்னதான் காதலிக்கிறா, அந்த ரிஷபை இல்ல. ஆனா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாரு, நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க தான் என்ன கெட்டவனா மாத்துறீங்க. அந்த பிரீதாவும் அப்படிதான் இருக்கா? அவளோட பிரச்சனை தான் என்ன, அவ சும்மாவே இருக்க மாட்டாளா? அவளை என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. என்னோட ஷர்லின் பேபி ரிஷப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனா அந்த பைத்தியக்கார முட்டாள் ரிஷப் அந்த பிரீதா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அவளுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். என்னோட ஷர்லின் பேபியை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால என்னோட ஷர்லின் பேபி ரொம்பவே கஷ்டப்படுறா. யாராவது என்னோட ஷர்லின் பேபியை கஷ்டப்படுத்துறாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதனாலதான் இந்த பிக்சர்ல இந்த வில்லன் நுழைஞ்ச, அதாவது ஷர்லினோட ஹீரோ, பிரீதாவுக்காக வரனை கொண்டு வந்தேன். பிரீதா கல்யாண வேலையில பிஸி ஆகணும், ஷர்லினை மறந்து அமைதியா இருக்கணும்னு தான். இப்போ அவ அமைதியாயிட்டா, ஆனா நீ வந்து எங்களோட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க முழு குடும்பத்தால எப்பவும் பிரச்சனை மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. நீ ஏன் மத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். இங்க பாரு, இத நான் பண்ணல, என்ன நீ தான் பண்ண வச்சிருக்க. எங்களோட உண்மைய வெளியில சொல்ல போறேன்னு சொல்லி உன்னால என்னோட பேபிய தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே இந்த பிருத்வியை தோக்கடிக்க பறக்கவே இல்ல. நீ மனுஷன் கிடையாது, நீ ரொம்ப பெரிய மிருகம். அப்படியா? தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் ஆண்டி. என்ன புகழ்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கண்டிப்பா ஜெயிக்கவே விட மாட்டேன். புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமா சரளா, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? உங்களுக்கு தான் ஸ்ருதி சமீர பத்தி நல்லா தெரியும்ல. ஏற்கனவே கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசுனீங்கல்ல. ஆனா ராக்கி, உங்களுக்கு நல்லா தெரியுமா ஸ்ருதியும் சமீரும் நிஜமாவே காதலிக்கிறாங்களா? பாட்டி, எனக்கு சந்தேகம் இருந்திருந்தா நான் உங்ககிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன். நீங்களே பாருங்க, சரளா ஸ்ருதியோட அம்மா, இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது. இன்னைக்கு எனக்கு ஆதாரமே கிடைச்சிருச்சு. என்ன ஆதாரம் கிடைச்சது உங்களுக்கு? இன்னைக்கு நான் அவங்க கிட்ட தெளிவாவே கேட்டுட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்டுட்டீங்களா? அவங்களும் உங்ககிட்ட ஆமா, நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா பாட்டி, உங்க ஸ்ருதி என்ன சொன்னா தெரியுமா? என்னால எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னா. சமீர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா. ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், உங்க ஸ்ருதி ரொம்ப ஸ்மார்ட்டான, ரொம்ப அறிவான பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறமா? ஆமா பாட்டி, கல்யாணத்துக்கு அப்புறமா தான். நம்ம இந்தியால கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பொண்ணும் பையனும் ஒன்னா இருப்பாங்க. அதனால அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இருக்கும். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, பெரியவங்களான நாம இதுக்கு மேலயும் லேட் பண்ண கூடாதுன்னு தோணுது. உங்க பிரீதாவோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நைட்டே உட்கார்ந்து ஸ்ருதி சமீரோட என்கேஜ்மெண்ட் பத்தி நாம பேசி முடிவெடுக்கலாம். நல்ல நாள், பொருத்தம், அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நாம இப்படியே விட்டுட்டோம்னு வைங்க, அப்புறம் பசங்க ரெண்டு பேரும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? பதி பேபி, நான் இவ்வளவு சூப்பரா அடிச்சிட்டேன்ல, ஒரே ஒரு அடிதான், இவ கதை முடிஞ்சிருச்சு. வாவ், சூப்பர். உண்மையிலேயே பேபி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு அடிதான், ஒரே அடியிலேயே. பேபி, யூ ஆர் தி பெஸ்ட். அண்ணா, நான் பண்ணது கரெக்ட் தானே? இல்ல, இவளை அடிச்சதும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நான் பண்ணது தப்பு இல்லல்ல? தப்பே இல்ல பேபி, நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். இது இவளுக்கு நடந்தது எல்லாமே இவளுக்கான தண்டனை தான். இவ தப்பு பண்ணா அதனால அவளுக்கு தண்டனை கிடைச்சது. நம்ம வழியில யார் குறுக்க வந்தாலும் சரி, அவங்கள இந்த மாதிரி தான் வழியில இருந்து நகர்த்தி ஆகணும். ஆமா, எக்ஸாக்ட்லி. இவ அமைதியா இருந்திருந்தா நம்ம இவளை அடிச்சிருப்போமா? இல்ல இல்ல, ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா நாமளும் கொடுத்துருப்போம். ஆனா கேக்கலையே, என்ன பண்ண பாத்தியோ? பிரீதா, 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 பிரீதாவும் இப்போ பிரீதா கூப்பிடு கூப்பிடு,
பிரீதா இவன அடிச்சிட்டா பிரீதா காப்பாத்து இவங்க போய் சொல்றாங்க இப்போ அமைதியா இருக்கா உண்மை எல்லாம் சொல்லணும் நினைச்சியா என்னாச்சு பேபி என்ன யோசிச்சிட்டு இருக்க நான் என்ன யோசிச்சிட்டு இருக்கனா ஃபங்க்ஷனால இங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க அங்கன சுத்திட்டே இருக்காங்க அதனால இவளை எப்படி நாம இங்கே விட்டுட்டு போறது இவளை எங்கே விட்டுட்டு போய்டலாம் எப்படி விட்டுட்டு போறது இது என்னோட ரூம் அதாவது மாப்பிள்ள வீட்டோட ரூம் இ அம்மா அப்பா இங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அதாவது அவங்க இங்க வந்தாங்கனா இவளை பார்த்துட்டாங்கனா அப்புறம் அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் பேபி